விசைப்படகு மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைவதையொட்டி நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல ஆயத்தமாகி வருகின்றனர். தமிழக கடலோர மாவட்டங்களில் மீன்பிடி தடைக்காலம் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை 60 நாட்கள் நடைமுறையில் இருந்தது. மீன்களின் இனப்பெருக்க காலமாக கருதப்படும் இந்த நாட்களில் மீனவர்களால் வீசப்படும் வலைகளால் மீன் குஞ்சுகளுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்படுகிறது. இந்த நிலையில் மீன்பிடி தடைக்காலம் இன்றுடன் நிறைவடைவதையொட்டி வேதாரண்யத்தை சுற்றியுள்ள ஆறுகாட்டுத்துறை, புஷ்பவனம், கோடியக்கரை உள்ளிட்ட மீனவ கிராமங்களின் படகுகள் பராமரிப்பு பணியில் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. விசைப்படகுகளுக்கு வர்ணம் பூசப்பட்டு தயார் நிலையில் உள்ளன. ஆழ்கடல் மீன்பிடிக்கும் மீனவர்களும் குறைந்த ஆழத்தில் மீன்பிடிக்கும் மீனவர்களும் வலைகளை சரி செய்யும் பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல ஃபைபர் படகு மீனவர்களும் தங்கள் படகுகள் மற்றும் வலைகளை சரி செய்து வருகின்றனர். எல்லாமே தயார் நிலையில் வச்சுருக்குறோம். வலையெல்லாம் சரி செஞ்சிட்டோம். நாளை இரவுலேருந்து விடுறதுனால நான் எங்கள் கிராமத்தில் நாளை மறுநாள் வந்து தொழில் செய்ய நாங்கள் எல்லோரும் ஆவலோடு இருக்கிறோம். அதுக்கப்புறம் மீன் படகு கொடுத்து அதை நாங்கள் போயிட்டு வந்து நாங்கள் தகவல் தெரியும். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.